வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் சேனல். இந்த வீடியோவில் DRDO அதாவது டிஃபென்ஸ் ரீசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து வாண்டட் கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய முழு விவரங்களையும் நம்ம சேனலில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே பாருங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே இருக்கா பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். DRDO டிஃபென்ஸ் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதாவது இந்திய பாதுகாப்பு துறையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்மி சைடில் வந்து 1817 மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 23 ஜனவரி 2020 தான் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆன்லைன் ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 23 டிசம்பர் 2019 டிசம்பர்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ க்ளோசிங் டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 23 ஜனவரி 2020. ஸோ கிட்டத்தட்ட 1 மந்த் டைம் இருக்குது, நீங்கள் அழகாக வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி சிபிடி எக்ஸாம் டேட் வந்து DRDO வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க பின்னாடி. இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா 10ஆம் வகுப்புக்கு தகுதியான ஐடிஐ ட்ரைனிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ இந்த போஸ்டிங் வந்து நீங்கள் முடித்தாலே வந்து போதும். ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிக்கு வந்து 163, எஸ்டிக்கு வந்து 114, ஓபிசி 503, இடபிள்யூஎஸ் 188, அன்ரிசர்வர் 849, டோட்டலாக 1817 போஸ்ட் வந்து வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 18,000 to 56,900 செவன்த் பே கமிஷன் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த போஸ்டிங் வந்து 18 வயசுலேருந்து 25 வயசுக்கு இருக்கவங்கள தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அது எஸ்சி எஸ்டி ஓபிசி என்சிஎல் இஎஸ்எம்எம் பிடபிள்யூடியூ விதவை இவங்களுக்கு வந்து எல்லாமே அந்த ஏஜ் ரிலாக்ஸன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஏஜ் ரிலாக்ஸனும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் அந்த டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து www.drdo.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஸ்வெப்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு காலம் வந்துருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண போனோம். மேக்ஸிமம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் சிபிடி டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போவீங்க. ஸோ இதுலேயுமே வந்து பர்சனல் இன்ட்ரியூ மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லா ஸ்டேஜும் இருக்குமே உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் சிபிடி ஆன்லைன் எக்ஸாமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் அபிலிட்டி 35 questions, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 30 questions, குவான்டிட்டி ஆப்டிடியூட் அண்ட் நியூமரிக்கல் அபிலிட்டி வந்து 35 questions. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 100 questions வந்து வருது. இதில் வந்து 90 நிமிஷத்தில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதே போல் சிபிடி ஃபைனல் செலெக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் 40 questions, ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ் 40 questions, ஜென்ரல் இங்கிலீஷ் 20 questions. ஸோ இதுலேயும் வந்து 100 questions மொத்தம் 90 நிமிஷத்தில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி முடிக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கம்யூனிட்டி வைஸாகவே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவனம் செலுத்திக்கலாம். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இப்போ தேவையானது வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும், ஸோ கொடுத்துருக்க போஸ்ட்டுக்கு வந்து நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கா, அதே போல் ஏஜ் வந்து கரெக்டாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன சிலபஸ் வந்து எக்ஸாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலபஸ் ஓரியண்டாக நீங்கள் வந்து படித்து எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மைண்டில் வந்து ஏற்றிக்கிங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு ஸ்டடியில் வந்து நீங்கள் சரியாக கவனம் செலுத்தலை அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் பல நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மற்றும் உள்ள பயனுள்ள வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.